ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இது தான் உங்கள் டிஜிகே தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கம் போல் புல்லட் ஏஞ்சல்ன்ற கேமோட 7th பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த கேமில் இருந்து மொத்தம் 6 பார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காம உள்ளவங்க தயவு செஞ்சு பார்த்து உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான கேம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் உங்களாலேயும் அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கேம் வீடியோலாம் பார்க்கட்டும், பார்த்து இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சரி ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6th பார்ட்டில் எதை பற்றி பார்த்துருந்தோன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கான சாரி கொஞ்சம் இருமலை தான் இருக்குது. இன்றைக்கான வீடியோவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன 6th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அரக்னாட் மோடுன்ற ஒரு கேம் மோடு ஒன்று இருக்குது. அது நீங்கள் ரைட் சைடு பார்த்தா தெரியும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளோக்குள்ளே போனோம்னா இந்த இதில் எக்கச்சக்க கேம் மோடு இருக்கும். ஓகே, இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா மம்மி எவோன்னு சொல்லி ஒரு கேம் மோடு ஒன்று இருக்குது. இந்த இதில் தான் நம்ம போன 6th பார்ட் வீடியோவில் கேம் ப்ளே பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்போம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி மம்மி ஹீரோ இருக்குல்ல, அதில் எப்போ கேம் ப்ளே பண்ணேன்னு அது அதுக்கு முன்னாடி 5th பார்ட் வீடியோவிலேருந்து கேம் ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். 6th பார்ட்டில் மம்மி எவோ இந்த ஒரு கேம் மோடில் மட்டும் நம்ம கேம் ப்ளே பண்ணலை. இதை நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு அரேனா மோடில் வந்து கொஞ்சம் பேக் வந்துட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட் அரேனான்ற இன்னொரு கேம் மோடு ஒன்று இருக்கும். இந்த இதில் 6th பார்ட்டில் அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்லேயும் நம்ம சேர்த்து நம்ம கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 மோடு, ஒன்று மம்மியவோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ரவுண்ட் எரேனா. இந்த ஆல் ரவுண்ட் எரேனா என்ற கேம் மோடில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அது போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அது இப்போ சொல்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ரவுண்ட் எரேனான்ற கேம் மோடு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டயத்தில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், ப்ளே பண்ண முடியும். அந்த குறிப்பிட்ட டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோடு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்டான மோடு வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில். போன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் சிக்கன்ற ஒரு விதமான ஒரு கேம் மோடு ஒன்று இருந்துச்சு, அந்த இதுதான் வந்துருந்துச்சு. பட் இப்போ அது கிளிக் பண்ணி உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாம் சொல்லி இன்னொரு கேம் மோடு ஒன்று வந்திருக்கு. அவங்க கொடுக்குற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம் மோடு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த கேமை பற்றி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். இதை நம்ம வந்து போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அது இப்போ சொல்லிக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இதை பற்றி இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம எந்த கேம் மோடில் கேம் ப்ளே பண்ணோன்றதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கேம் மோடை பற்றி பார்த்துலாம். இன்றைக்கான கேம் மோடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மம்மி ரிவ்யூன்ற கேம் மோடில் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ண போகிறோம். டயத்தை இதுக்கடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டுன்ட்டு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேமும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு, எல்லா டீமர்ஸும் இருக்காங்க. இந்த கேம் மோடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீமை சேர்ந்து தான் ப்ளே பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி மம்மி ஹீரோ நெக்ஸ்ட்டு மம்மி எவோ இந்த ரெண்டு கேம் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீமை சேர்ந்து ப்ளே பண்ண வேண்டியதில்லை. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவை ப்ளே பண்ணுறது தான். பட் இந்த மம்மி ரிவ்யூ கேம் மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவை ப்ளே பண்ணுறது தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நம்ம டீமர்ஸோட அவதார் இந்த மாதிரியான ஒரு சில ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ப்ளூ கலரில் ஒரு சில பாயிண்ட் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரெட் கலர் பாயிண்ட் கூட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ரைட் சைடு ரெட் கலர்ன்றது எனிமையான பாயிண்ட்டு, இதில் லெஃப்ட் சைடு எல்லோ ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம டீமுக்கான பாயிண்ட்ஸு. இந்த இதில் எப்படி நம்ம கேம் ப்ளே பண்ணோன்னா எனிமியை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாக் பண்ண பண்ண நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கூடிக்கிருக்கும். இந்த இதில் யார் ஃபஸ்ட்டு 200 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணுற மாதிரி. இந்த இதில் இன்னொரு விதமான இது கூட இருக்கு, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ரைட் சைடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு 100% வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் மம்மியாக மாறுவீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ரோபோட்டுக்கு இது மாதிரி மாறுவீங்க. இதில் நீங்கள் மம்மியாக மாறுவீங்களா ரோபோட்டாக மாறுவீங்களான்றது
சாரி கொஞ்சம் வளருன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோபோட்டாக தான் மாறுவோம்னு நினைக்கிறேன். ஓகே 100% முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம மாறலாம். ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மம்மியாக மாதிரி இருக்கோம். அப்படின்னா எனிமியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரோபோட் இது மாதிரி மாறிடுவாங்க, மாறி நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பட் இப்படி மம்மியாக மாறினாலும் சரி ரோபோட்டாக மாறினாலும் சரி அதுக்கடுத்து ஒவ்வொரு தடவை அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே அட்டாக் பார்த்திங்கன்னா எனிமியோட சோழியை முடிச்சிடலாம். ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படியே இவனை அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் பார்த்திங்கன்னா அவனோட டெத்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதே மாதிரி அவனுக்கு வந்து 100% மாறினதுக்கு பிறகு அவன் வந்து ஒரு ரோபோட் இது மாதிரி மாறுவான். அவனோட கை இதெல்லாம் பார்த்தா தெரியும். அவனுக்கு வந்து ஒரு ஆர்மர் மாதிரி வரும், அந்த ஆர்மரை வச்சு நம்மளை நம்ம சாதா ஹியூமனாக இருக்கும்போது அடித்தோம்னா ஈஸியாக ஒரே அடியில் அவன் வந்து நம்மளை வந்து சாவடியே அடிச்சிருவான். சரி ஓகே, இன்னொரு லேடி இருக்காங்க, இவங்களையும் பார்த்திங்கன்னா சட்டு சட்டு நடத்திக்கிருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்ன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம இதாக வந்து அந்த மம்மியை மனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செமத்தி அடித்தோம். நான் பார்த்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, அவங்களுக்கு ஒரு ஆர்மர் மாதிரி கிடைக்குண்டு. இப்போது ஒரு ஃபீமேல் எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆர்மர் மாதிரி மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஆர்மர் மாதிரி மாறிட்டாங்கன்னு அதை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைஃப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகலாம் கம்மியாகிடுது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 100% மாறிட்டோன்னா நம்மளும் மம்மியாக மாறிடுவோம். பட் நம்ம மம்மியாக மாறினதுக்கு பிறகு எனிமி நம்மளை அடித்தோன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் வந்து சருன்னுலாம் குறையாது. இதே எனிமி வந்து அந்த ஆர்மர் சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம மம்மியாக இருக்கும்போது நம்மளை அட்டாக் பண்ண வந்தோன்னா அப்போவும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். என்ன டிஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா மம்மியாக மாறினாலும் சரி அந்த ஆர்மர் சூட் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்டத்தில் போய் அட்டாக் பண்ண மட்டும்தான் அவனுக்கு வந்து அவன் வந்து கில் பண்ணவே முடியும். தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணலன்னு நினச்சோடனே அவனுக்கு எந்த ஒரு இது பாதிப்பாக அவனுக்கு நடக்கவே நடக்காது. ஓகே இப்போதைக்கு அவனோட இடத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் அடிச்சுட்டோம், இன்னொரு கேரக்டர் அடிக்கலன்னு நினைக்கிற போது அவன் இன்னும் கொஞ்சம் பவர் இதாக இருக்குது. அது மட்டும் இல்லை அவனோட பேஸ்க்கே போய் அடித்ததுனால எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளை செஞ்சுட்டாங்க. ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் நம்ம அந்த இதில் கில் பண்ணோம். சரி ஓகே மறுபடியும் போவோம், போய் பார்த்திங்கன்னா கண்ணில் சிக்கிறவங்களும் அடிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு தான் கையில் இருக்குது. ஓகே அங்கே ஒருத்தன் அடிச்சிட்டான், நாளில் ஒருத்தன் வர்றான். அவன் பார்த்திங்கன்னா ஆர்மரில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பார்த்திங்கன்னா நம்மளை அசால்ட்டு அடிச்சுட்டு போயிட்டான். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஏன்னா இப்போதைக்கு அவன் பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பான். இனிமேல் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆர்மர் மாதிரி மாட்டாங்க. கரெக்டாக மண்டேலேயே அடித்தான். பட் என்ன தான் மண்டேல அடித்தாலும் பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அவன் நம்மளை அடிச்சிட்டான். ஓகே மறுபடியும் போகிறான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா எனிமிக்கும் பார்த்திங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா மேலே அந்த பாயிண்ட்ஸ் இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொதல் பார்த்தீங்கன்னா எனிமே வந்து செம்ம பவர்ஃபுல் ஆகி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை அதில் லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும், அதை நோட் பண்ணியிருப்பேங்கிட்ட நினைக்கிறேன். அந்த கோடு வந்துட்டாலே போதும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பவர்ஃபுல் ஃபார்முக்கு வந்து மாறிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்கள என்ன தான் கில் பண்ணாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் போகலாம் மாட்டோம். சரி வாக்கி இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிமே எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு செம ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்குது. யார் ஜெயிப்பா என்ன எது தெரியாமல் பார்த்திங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. பட் இனிமே எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடிச்சிட்டாங்க. எப்படியோ அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். எவ்வளோ பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கோம் மட்டும் பாருங்கள். ஒரே ஒரு பாயிண்ட்டு எனிமி டீமுக்கும் நம்ம டீமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா செம இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த கேம் மோடு பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேம் மோடு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி மம்மி ஹீரோ எவ்வளோ அந்த ரெண்டு கேம் மோலையும் பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறது எனக்குள்ள ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பட் இந்த கேம் மோடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செம இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த கேமில் டாப் ஆஃப் தி பிளேயர் பார்த்திங்கன்னா 3 பேரை காமிக்கிறாங்க. இதில் சென்ட்ரலில் இருக்கிறவனோட காஸ்ட்யூமில் பார்த்துலாம் செம இதாக இருக்குது, செம கெத்தா மாதிரி இருக்குது. எனக்கு அவனோட காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. சரி ஓகே இந்த இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த நம்ம டீமில் யார் ஹையஸ்ட்டு கில்லு இதில் பார்ப்போம். நம்ம டீமில் ஹையஸ்ட் கில்லு பார்த்திங்கன்னா டாப் 2 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் மோடு படுத்த வரைக்கும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எல்லாருமே வேறு லெவலில் தான் விளாண்டுக்காங்கன்னு தான் சொல்லுவேன். மேலே பாயிண்ட்ஸ் பார்த்தா தெரியும் நம்ம டீம் பார்த்திங்கன்னா 200, அவங்க டீம் பார்த்திங்கன்னா 199. ஒரே ஒரு பாயிண்ட்டு தேசத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கோன்ட்டு தான் சொல்லுவேன். இதை பார்க்கும்போது சர்க்காரில் அந்த ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு விஜய் பண்ணுற அளப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் எனக்கு ஞாபகத்தில் வருது. இது பாலிடிக்ஸு
பேசுகிறேன்ட்டு நினைக்காதீங்க, சும்மா ஞாபகத்தில் இருந்துச்சுன்றது சொன்னேன். இதோட இந்த கேம் மோட்ல நம்ம அவ்வளோதான் கேம் ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம்ல, நீங்களும் நினைக்கவே வேண்டாம். எனக்கு பிடிக்காத கேம் மோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணி காமிப்பேன். இந்த கேம் மோட் வேறு என்னோடய ஃபேவரெட்டு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் இந்த கேம் மோடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு கேம் ப்ளே பண்ணலாம். இந்த மேட்சும் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். போன மேட்ச் மாதிரி செம இன்ட்ரெஸ்ட்டாக போகுதா, அப்படிலாட்டி டீம்மேட்டு ஏதாவது சொதப்பலாம் எவனுக்கு வந்துட்டானா என்ன ஏதுன்றது இந்த கேம் மோடில் பார்ப்போம். இந்த கேம் மோட் போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 100% முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மம்மியாக மாறணும். இந்த வாட்டி மம்மியாக மாறுறோமா அப்படிலாட்டி இந்த ஆர்மர் சூட் கிடைக்குதா என்னது பார்ப்போம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று லெட்டர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, அது வேறு ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. எமோட் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வந்து அந்த மெசேஜ் மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. சரி வாக்கிய மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிடைக்கிற எனிமையெல்லாம் அடிச்சிருந்தான். பின்னாடி ஒன்றும் அடித்த மாதிரி இருந்துச்சு, பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவனும் செத்துருக்கான். நம்ம டீம் தான் இவனை போட்டு தள்ளியிருப்பான். இங்கே எனிமே ஒருத்த வந்து அவன் அடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்னேப்பர் வச்சு நம்மளை அவனை கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சுதான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு ஸ்னேப்பர் பிளேயராக இருப்பான்ட்டு நினைக்கிறேன். ஓகே மறுபடியும் அங்கே தான் இருப்பேன், நம்மளை அடித்தவனே விட்டுறக்கூடாதுன்ட்டு டேஜ் அடிக்கலாம் போனால் பட் வேற ஒரு பிளேயர் வந்து நம்மளை அடிச்சுட்டான். கொஞ்சமாச்சு கேப்பு கொடுங்கடா, வந்தோன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி ஓகே, இப்போ என்ன தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே இந்த சைடு மம்மி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எனிமி டீம் தான் மம்மின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ அந்த ஆர்மர் மாதிரி மாறுறோம். ஆமாம் எனிமி டீம் தான் இந்த வாட்டி, எனிமி டீமுக்கு பார்த்தீங்கன்னா மம்மியோட பவர் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னும் 100% வந்து முடிய போகுது. முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்மர் சூட்டை போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே 97, 98, 99, 100 ஓகே இப்போ ஃபுல் பவர் வந்துடுச்சு. வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் இப்போ வந்துச்சு, பட் என்னது அதை வச்சு அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மம்மி வந்து நம்மளுக்கு கிட்டத்தில் இருந்ததுனால அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லை இந்த இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் லைட்டாக லேக் ஆகுற மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல. ஓகே மறுபடியும் ஏதோ ஒரு மம்மி கிட்டத்தில் இருந்துச்சு, பட் நம்ம டீம் செவனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். இன்னொரு மம்மி இருந்துச்சு, அந்த மம்மியும் பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக அடிச்சிட்டோம். இப்போ இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே தூரத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் அட்டாக் பண்ணி எப்படியாவது போட்டு தள்ளணும்னு நினைக்கிறதுங்களோ அவனும் பார்த்தீங்கன்னா மம்மியாக மாறிட்டான். ஓகே அவன் கரெக்டாக நம்மளை அடிக்கத்தான் வர்றான்னு நினைக்கிறேன், விட்டுவே கூடாது. எப்படியே பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடித்தாச்சு, இன்னொரு மம்மி வருது, அதை அடிக்கலாம் நினைக்கிறதுங்களோ அது நம்மளை அடிச்சிருச்சு. எப்படி ஒரு மம்மியை கில் பண்ணுறதுங்களே பார்த்தீங்கன்னா படபாடுபட்டான். சரி ஓகே நம்மளுக்கு 100% ஃபுல்லானதுனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்மர் சூட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டான். கிடைக்கிற எனிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்மா குத்து குத்தி அவனை போட்ட வேண்டியதான். ஓகே ஏன்டா இங்கே ஒருத்தர் இருக்கேன், நீ எவனோட அடிக்க போய்கிட்டு இருக்க, எப்படி அவனை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புடதியோட ஒரு அடி அடித்தாச்சு. தூரத்தில் ஒரு அவங்களோட பேஸுக்கு வந்தாச்சு, பேஸுக்கு வந்து அடிக்கலாம் நினச்சோம்னா அப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி சாகிறதுக்குள்ளே நம்ம ஒருத்தனை சாகிடுச்சாச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இந்த செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகே சந்துக்குள்ளே வந்துக்கிட்டே சந்தில் சிந்து பாடை பார்க்கலாம். அவனாச்சும் இங்கே வந்தேன்னு அடிக்கிறான்னு நினச்சேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம டீம்மேட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறான். நம்ம யாருக்கிட்ட எப்படி அவன் அடித்தாச்சு, கேப்பில் கடா வெட்டலாம் நினச்சோம்னா கடா வெட்டுறதுன்னா நம்மளை வந்து நோட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். திடீர்னு எவனோ ஒருத்தர் அடித்தான், எங்கே இருந்து அடித்தான்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஓரத்தில் இருந்து அடிக்கிறான். எங்கே இருந்து நாம வருவாங்களோ எனக்குன்ட்டு. சரி ஓகே மறுபடியும் இனிமேல் இங்கே இருந்தாலும் அவன் அட்டாக் பண்ண போவோம். ஓகே அந்த சைடு மம்மி இருந்துச்சு, அதை அட்டாக் பண்ணலான்ட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே அதோட சோரி முடிஞ்சிருச்சு, ரெண்டு மம்மியோட சோரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே என்னோட அனாதமாக நின்றுக்கிட்டு இருக்கா. ஓகே மூவ்மெண்ட் இருக்குது, எப்படியோ சந்தில் ஒருத்தன் தான் அவனே நம்ம சிந்து பாடிட்டான். நெக்ஸ்ட் இன்னொருத்தன் தூரத்தில் இருந்து அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் விருப்பா போய்கிட்டு ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு மரம் மாறிட்டான். கிடைக்கிற எனிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சில நொறுக்கிறேன் தான். மறுபடியும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்து பின்னாடி இருந்து துரத்து போய் அடிக்கலாம்னு நினைக்கிறேன், பட் நம்மகிட்டருந்து வேலை வேலை எஸ்கேப் ஆகிறான். அவன் துரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கே நம்ம வந்துட்டோம். சரி ஓகே இந்த ஆர்மருக்கான பவர்ஸு வந்து லிமிட்டடில் இல்லை, நம்மளை அடிச்சு கில் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மருக்கான பவர் இருக்குது. மறுபடியும் எனிமியோட பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் அடிச்சு அடித்து நொழிச்சிக்கிட்டு வருவான். பட் என்னதான் இருந்தாலும் அவங்களோட பேஸுக்கு வந்து அடித்ததுனால கொஞ்சம் காண்டாகி எங்கள் பேஸுக்கே வர்றேங்களாட சொல்லி நம்மளோட பேஸ் மட்டத்தை ஆட்டங்கான வச்சுட்டாங்கன்னு தான் சொன்னோம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆனதுனால மறுபடியும் நம்மளுக்கு ஆர்மர் வந்துருச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கிற எனிமையெல்லாம் சாரி கொஞ்சம் இருமல் இருந்துருச்சு, ஏன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இருமல் வேறு வந்துருச்சு. சரி ஓகே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பவர் அப்படியே வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
கடைக்கு ரன்லாம் பார்த்தீங்கன்னா சில்லு சில்லாக அடித்து நொறுக்கிட்டேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் மூலியமாக ஜெயிச்சோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போன மேட்சோட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக விளாண்டதுனால எப்படியே இந்த மேட்ச் வின் பண்ணி வச்சு பட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கேம் இந்த செகண்ட் ரவுண்டு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிமே நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு கிடந்தாங்க. எப்படியோ போக போக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு விட்டு இப்படியே இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் ரவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக மொத்தம் இந்த கேமோட பற்றி இந்த பாம் சாரி மம்மி ரிவ்யூன்ற கேமோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கேமோட ஃபேவரட்டான கேமோடுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்ன கேட்டால் இந்த கேமோடலாம் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டே ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் லைக் பட்டு விட்டுலாம். உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் பிடிச்சிருந்தா லைக் பட்டு விட்டுங்க. என்னால் இப்போவே லைக் கேட்குறேன் அப்படின்னு வீடியோ முடிக்க போகிறேன்ட்டு கேட்டீங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. இன்னொரு சில கேம் மோட்லாம் நம்ம கேம் பிளே பண்ணணும் கேம் பிளே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக்ன்ற ஒரு ஹைட் சீக் கேம் இருக்குது. அதாவது தமிழில் ஈஸியாக சொல்லணும்னா கண்ணாம்பூச்சி கேம் தான். இந்த கேமோட பற்றி நான் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸில் சொல்ல விரும்பலை. இந்த கேமோட பற்றி நம்ம ஷார்ட்டாகவே சொல்லலை. ஏன்னா இந்த கேம் மோடில் நம்ம கேம் பிளே பண்ணோம்னே கன்ஃபார்ம் பார்க்குறவங்களுக்கு காண்டாகிடும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கேம் பிளேக்குள்ளே போய் எப்படி இந்த கேம் மோடில் கேம் பிளே பண்ணணுன்றதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ரொம்பலாம் இந்த கேம் மோட வந்து நான் இழுக்க விரும்பலை. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஓகே, எப்படியே நம்ம வந்து கேம் பிளேயில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேம் மோடில் வந்து எப்படி கேம் பிளே பண்ணணும் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மேப்பை பற்றி சொல்லிடுறேன். இந்த மேப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பென்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம பென் ஒரு இடத்துக்கு பயந்துக்கிட்டே போவோம் பார்த்தீங்களா. எந்த இடத்துக்கு மார்க்கஸ்க்கு பயந்துக்கிட்டே போவோம் பார்த்தீங்களா. அந்த இடமா தான் இந்த இடம் பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த மேப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னது சொல்லுங்கள். இந்த இதில் எப்படி ப்ளே பண்ணணுன்றதை அவங்க இமேஜ் மூலியமாக காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கேம் மோடில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து கண்ணாம்பூச்சி மாதிரி மறைகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் மறைகிற மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மூணு ஏதாச்சும் காமிப்பாங்க. அந்த மூணில் ஏதாச்சும் ஒரு பொருள் மாதிரி நீங்கள் மாறிக்கலாம். மாறிட்டு நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்படியே மறைஞ்சிக்கலாம். உங்களோட எனிமி வந்து உங்களை பார்த்து உங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களை சுட்டானே அவ்வளோதான், நீங்கள் வந்து அவுட் ஆகிடுவீங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இனிமே வந்து கண்டுபிடிக்கணும். கண்ணாம்பூச்சி மாதிரி தான் உங்களுக்கு புரியுன்ட்டு நம்புகிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறைகிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்ட் மாதிரி மாறி நம்ம இப்போதைக்கு மறைஞ்சிருக்கோம். எனிமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தானே அவன் கண்ணில் படாமல் அளவுக்கு மறையணும். இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து எனிமே வந்து கண்டே பிடிக்க மாட்டான். உங்களுக்கு லாஸ்ட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இல்லை நான் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. அதனால நானே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களோட கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே மாதிரி தூக்கிட்டு நீங்கள் அதை சுற்றி சுற்றி பார்க்கலாம். உங்கள் எனிமி எவனாச்சும் பக்கத்தில் இருக்கானா, அப்படி எவனாச்சும் பக்கத்தில் வர்ற மாதிரி தெரிஞ்சால் அவன்கிட்ட இருந்து நீங்கள் எஸ்கேப் கூட ஆகலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கேமில் வந்து இருக்குது. அதனால் இந்த கேமில் வந்து ஈஸியாக எனிமி எவனாச்சும் இருந்தால் அவன்கிட்டருந்து ஈஸியாகவே மறைஞ்சிடலாம். எனிமே எவனாச்சும் இருந்தால் வந்தால் கூட அது எப்படி என்னதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி அவன் பக்கத்தில் இருக்கா. அவன் ஆஃப்லைனுக்கு போயிட்டானா என்னது தெரியல. பட் அவன் கிட்டத்தில் என்ன தான் போனாலும் பார்த்தீங்கன்னா அவனால் நம்மளை வந்து பார்க்க முடியலை. என்ன வந்து சரியாக தெரியல. ஆஃப்லைனில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எனிமி கண்ணில் சிக்காமல் இருந்தோம்னா அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாகவே வின் பண்ணிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எனிமியை வந்து கண்டுபிடிக்கணும். போன வாட்டி எப்படி நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி வந்து எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கிட்டு கிடப்பான். அவனை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஒரு ஜாமாவை கூட அவன் மாறிக்கலாம். நம்மளை மாதிரி போஸ்டராக மாறிக்கலாம். அப்படி அந்த விளக்கு அந்த உபாக மாறிக்கலாம். அந்த மாதிரி எதுவாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக கண்டுபிடிச்ச உடனே அவன் எதுன்றதை கண்டுபிடிச்ச உடனே அவனை வந்து கில் பண்ணணும். பட் இந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா போன ரவுண்டில் அவன் எப்படி நம்மளை நம்ம எப்படி அவனை வெறுப்பேற்றுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டில் எனிமே வந்து நம்மளை வெறுப்பேற்றுவோம். அவனை பிடிக்கவே முடியவே முடியாது. அதுதான் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனிமிக்கும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லணும். லக் இருந்தால் கூட எனிமி எங்கேயாச்சும் லைட் ஆடினா நம்ம பார்த்துலாம்.
பட் இனிமே ஒரு மூமெண்ட் இல்லாமல் சும்மா கேம் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அவன் எங்கேயாச்சும் இருந்துக்கிட்டு போயிட்டான்னா அவ்வளோதான். நம்ம அவனை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மேப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம எதை வேணால் சுட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு புல்லட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டடில் இல்லை, அன்லிமிட்டட் தான். அதனால் நீங்கள் எங்கே வேணால் சுட்டுக்கிட்டே இருக்கலாம். லக்கில் நம்ம புல்லட் தெரியாமல் அவன் மேலே பட்டால் கூட பார்த்தீங்கன்னா அவனோட ஜோலி முடிஞ்சிடும். பட் என்ன இந்த மோடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு ரியாலிட்டிக்கே இருக்கிறதுனால எது அவன்றது எனிமின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நம்ம இது ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம். போக போக பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் எது எது எங்கெங்கே இருக்குது என்ன இது தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த மோடுக்கு தனி ஃபேன்ஸ் யாராச்சும் இருப்பீங்க, இந்த கேமோட பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க இந்த கேமோட பற்றி உங்களுக்கு எதனால் இந்த கேமோட பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மோடை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகலாம், பட் டைம் தான் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கேமோட எப்படி கேம் ப்ளே பண்ணணுன்றது ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம இந்த கேமோட இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த மோடை நம்ம வந்து ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிமி டீமில் ஒருத்தன் இருக்கலாமா தான் தெரியும். நம்ம போன ஃபஸ்ட் ரவுண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எனிமி பக்கத்தில் நம்ம என்ன தான் போனாலும் அவன் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஆஃப்லைனாக போயிருப்பான்ட்டு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஒரு பிளேயர் வந்து இந்த இதில் காமிக்கவே காமிக்கல. அப்படின்னா எனிமி டீமில் ஒருத்தன் தான் இருந்தான், அவனும் எங்கே இருந்தான்றதை செகண்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோட பொறுத்த வரைக்கும் யார் ஜெயித்தா யார் தோத்தன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்வேன். ஒருவேளை மேட்ச் ட்ரா இருக்குன்ட்டு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கேமோட என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரன் இருக்குது. இந்த மோடில் தான் நம்ம போன சிக்ஸ்த்து பார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட் அரேனான்ற கேம் மோடில் கேம் ப்ளே பண்ணும்போது இந்த ரவுண்டு தான் நம்மளுக்கு வந்துடுச்சு. அதனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் மோடு ஒன்று இருக்குது. இந்த சிக்கன் ரன்னில் நம்ம போன வீடியோலேயே நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஆல் ரவுண்ட் அரேனான்ற கேம் மோடில் வந்து இந்த கேம் மோடு தான் நம்மளுக்கு வந்துடுச்சு. இதில் தான் நம்ம கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். அதனால் அடுத்த கேம் மோடு ஒன்று இருக்குது, கிரெனேடு என்ற மாதிரி கிரெனேட் காம்பேக்ட் இன்னொரு கேம் மோடு ஒன்று இருக்குது. இந்த இதில் தான் நெக்ஸ்ட் நம்ம இப்போ கேம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் மோடையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலைன்றது கூட எனக்கு ஒன்றுமே தெரியல. புரிஞ்சிருந்து எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு ப்ரோ, நீங்கள் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருச்சு ப்ரோ அப்படி சொல்கிறாங்க. லைக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாம் மட்டும்தான் தருவாங்க. அந்த பாம் வந்து எனிமி மேலே போட்டு சாகடி அடிக்கணும். கரெக்டாக அவன் மேலே பார்த்தீங்கன்னா பாம்பு தூக்கிப்படணும். பட்டு அவன் நம்ம மேலே அதே மாதிரி பாம்பு தூக்கிப்பட்டுக்கிட்டே இருப்பான். இதில் யார் ஃபஸ்ட்டு 50 கில் மாதிரி எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட பொறுத்தவரைக்கும் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கான். நம்மளாம் அவன் மேலே பாம்பு போட்டு எப்படியாவது சாகடி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பாம்பு விழுகிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம டீமேட்டே நம்ம மேலே பாம்பு போடுறான்னா என்னன்றது தெரியல. எது எனிமி டீமில் பாம்பு போடுறான் என்ன ஏதோ ஒரேளவு தெரிய மாட்டேங்கி. பட் நம்ம போட்ட பாம்புலேயும் ஏதோ ஒன்று ரெண்டு எனிமிலாம் சாகிறான்னு தான் நினைக்கிறேன். அடிக்கடி காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் மோடு பொறுத்த வரைக்கும் லக்கு யாருக்கிட்ட இருக்கு அதுவும் முக்கியம். நெக்ஸ்ட்டு பாம்பு கரெக்டாக யார் போடுறாங்களோ அவங்களும் முக்கியம்ட்டு நினைப்பேன். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா எவன் பாம்பு போடுறான் என்ன இதுன்ட்டு தெரிய மாட்டேங்குது. ரெண்டு எட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பாம்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டபடி தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போடுற பாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வினயம் தான் இருக்குது. அதனால் இந்த மோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடுவில் ஓட்டைக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக போடலான்னு போட்டுக்கிட்டுருக்கேன். நம்ம போடுற பாம்பில் ஏதோ ஒன்று ரெண்டு எனிமெல்லாம் பார்த்திங்கன்னா டெத் ஆகிட்டுருக்கான். பட்டு நம்மளை விட்டு நம்ம டீம் அடிச்சு பார்த்தீங்கன்னா நின்னடத்துல பாம்பு போட்டு அவங்களே செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதில் யார் குத்தம் சொல்ல என்ன எதுவும் ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் டைம் இந்த கேம் மோடில் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த கேம் மோடில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேருந்து எப்படி அட்டாக் பண்ண என்னன்றது தெரியல. பட் நம்ம போடுற பாம்பு அவங்க மேலே வெடிக்கதான் வெடிக்கல. அவங்க போடுற பாம்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு லெவலில் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். நானும் ஒவ்வொரு மூலையிலேருந்து பாம்பு போட்டு சாகடிக்கலாம்னு நினச்சோம்னா நம்ம எங்கே போகிறோமோ அந்த சைடு எனிமி ஏதாச்சும் ஒரு எனிமி வந்து நம்ம பக்கத்தில் பாம்பு போட்டு விட்டு நம்ம சோழியை முடிச்சு விட்டான். பரவாயில்ல, அந்த பாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் அளவு கூட போகுது. அதனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கேம் மோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கேம் மோடுக்கும் பார்த்தீங்கன்னா தனி ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. இந்த கேம் மோடு எதனால் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பட் எனக்கு இந்த கேமோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். என்னால் ரொம்ப கேவலம் இருக்குல்ல சொல்ல மாட்டேன். இது இதுவும் இந்த கேமோடும் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன போடுற பாம்பில் பாதி இது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் நம்மளே போட்டுக்கிறேன், அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. கரெக்டாக அவங்க மேலே தூக்கி போடலான்ட்டு போகிறேன், ஏதோ ஒன்று ரெண்டு பாம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே படுது. பட் மேட்ச் பார்த்திங்கன்னா செம இதாக போய் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எனிமி டீம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்காங்க. நம்ம டீம்மேட்ஸில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா போன என்னது வர்ற செகண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிமி டீமில் பார்த்தீங்கன்னா செம டஃப்பாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வின் பண்ணுவோம்னு நினச்சோம்னே, பட் நம்ம டீம்மால் வின் பண்ண முடியலை. எனிமி டீம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம டஃப் கொடுத்தாங்கன்ட்டு தான் சொன்னோம். டஃப்னு அவங்க தான் வின்னே பண்ணாங்க, இதில் எங்கே அவங்க டஃப் கொடுக்குறது. நம்ம தான் ஏதோ எனிமி டீமுக்கும் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தோன்றதை நினைக்கிறேன். இந்த கேமோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ப்போம் யார் வந்து டாப் ஆஃப் தி பிளேயர்ன்றதை. எனிமி டீமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒருத்தன் காஸ்ட்யூம் போட்டுருக்கான் பார்த்தீங்களா, அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா தக்காளி வேற லெவலில் இருக்குது. அப்படியே ஜிகு ஜிகுன்னு ஜிகுதுன்றது தான் சொல்லுவேன். எனக்கு அந்த காஸ்ட்யூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இதை கொடுத்துட்டு யார் நம்ம டீமில் யார் பெஸ்ட் பிளேயர் பார்ப்போம். நம்ம டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பெஸ்ட் பிளேயர் இருக்கான், மொத்தம் 18 பேர் போட்டு தாக்கு தாக்கியிருக்கா. நம்ம பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் இப்படி தான் போட்டே தள்ளியிருக்கான். பட் எனிமி டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, டாப் ஆஃப் தி பிளேயர்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அது என்னது அரக்னட் மோடில் வந்து கிட்டத்தட்ட எல்லா கேம் மோட்லையும் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி முடிச்சிடும். இந்த கேம் மோடில் உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணுறதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் தப்பாக இருந்து அப்படின்னு நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன், அது என்ன இதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லேண்டர்ன்ற கேம் மோட்லேயும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் மோடு இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்பைடர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம் மோட்லேயும் தான் நம்ம இன்னும் அந்த ரெண்டு கேம் மோடில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்ச நாளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றினா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் முடிக்க பார்க்குறேன். இந்த கேமை முடித்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு கேமை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு கேம்லேருந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இனிமேல் கேம் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். அந்த கேமோட தவிர்த்து அந்த ரெண்டு கேமை தவிர்த்து வேறு எந்த கேமும் இனிமேல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். பட் அந்த ரெண்டு கேம் எந்த கேம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்து அப்லோட் பண்ண போகிற அந்த ரெண்டு கேம் எந்த கேம்ன்றதை உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். நான் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைத்துலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முயற்சி தான் பண்ணிக்கிறேன். அதனால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.